نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا وَفِي الْآيَةِ الْأُخْرَى يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வின் பெருமருளால் புனிதமிகு ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை அடைந்த நிலையில் ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் முயற்சிகளை அங்கீகரித்து நல்ல பல கூலிகளை தந்தரள வேண்டும், நம் பாவங்களை மன்னித்தரள வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்களாக இருந்திட வேண்டும் என்ற தலையானது ஒரு உபதேசத்தினை உங்களுக்கும் எனக்கும் செய்து கொண்டவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெருமருளால் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் என்பதும் நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் என்பதும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறப்புக்குரிய அந்தஸ்துக்குரிய உயர்வுக்குரிய நாட்களாக இருக்கின்றது. நம் அனைவருக்குமே தெரியும், 12 மாதங்களிலே 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா புனிதமாக்கியிருக்கிறான். அதில் 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியது துல்காதா, துல்ஹஜ், அடுத்து முஹர்ரம். 4வதாக இருக்கக்கூடிய மாதம் என்பது ரஜப், ரஜப் மாதம். ஆக இந்த 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா புனிதப்படுத்தியிருக்கிறான். அவ்வு புனிதத்துக்குரிய மாதத்தில் ஒரு மாதமான துல்ஹஜ் மாதத்திலே நாம் இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்தது. அது அல்லாஹ்விடத்திலே மிகவும் மகத்துவத்துக்குரிய ஒரு நாள். ஏனென்றால் திருமறை குர்ஆனிலே வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் ஃபஜ்ர் என்னும் அத்தியாயத்திலே வல் ஃபஜ்ர் வல் லயாலின் அஷுர் என்பதாக சொல்லி காண்பிக்கிறான். முற்பகலின் மீது சத்தியமாக, 10 நாட்கள் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் சத்தியமிடுகிற இந்த 10 நாட்கள் என்ன என்பதை குறித்து முஹத்திசீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், சஹாபாக்கள் நம்ம கொடுக்கக்கூடிய விளக்கம் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். ஆக அல்லாஹ் இப்படி சத்தியம் செய்து மகிமைப்படுத்தியிருக்கிற நாட்களைத்தான் நாம் கடந்த சில நாட்களாக கடித்து வருகிறோம். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள்,
திருமறை குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே சூரத்துல் ஹஜ் என்னும் அத்தியாயத்தின் 28 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற பொழுது வயதுக்குரு ஸ்மல்லாஹ் ஃபி அய்யாமி மஅலூமாத், குறிப்பிட்ட சில நாட்களை குறிப்பிட்ட சில நாட்களில் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறட்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அய்யாமி மஅலூமாத் என்று அல்லாஹ் சொல்கிறான். குறிப்பிட்ட நாட்கள், வருடத்திலே 365 நாட்கள் இருக்கிறது, அதில் சில நாட்களை அல்லாஹ் பிரத்யேகப்படுத்தி குறிப்பிட்ட இந்த நாட்களில் அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யட்டும் என்பதாக சொல்லி காண்பிக்கிறான் அல்லவா. அந்த குறிப்பிட்ட நாட்கள் எது என்பதை குறித்தும் சஹாபாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்தீஸீன்கள் சொல்லுகிற பொழுது இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். ஆக எப்படி பார்த்தாலும் எந்த வழியில் பார்த்தாலும் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள் என்பது அல்லாஹ்விடத்திலே ஆக சிறந்த நாட்கள். நபியல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான அமல்கள் என்பது இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்யப்படுபவைத்தான். அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான அமல்கள் என்பது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் செய்யப்படுபவைத்தான் என்பதாக சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வலில் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை காட்டிலுமா இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்த விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் சொல்லான்னு சொன்னார்கள், வலில் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், வேறு நாளில் ஒருவர் ஜிஹாதே செய்திருந்தாலும் அதை காட்டிலும் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நாம் கழித்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள், இதில் இருக்கக்கூடிய நேரங்கள், இதனுடைய ஒவ்வொரு நொடியும் வினாடியும் அல்லாஹ்விடத்திலே ஆக சிறந்ததாக விருப்பத்திற்குரியதாக பொருத்தத்திற்குரியதாக இருக்கிறது. ஆக அதை உணர்ந்து நாம் செயலாற்றுகிறோமா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் இந்த பாக்கியத்திற்குரிய இந்த 10 நாட்களில்தான் குறிப்பிடத்தக்க சில நாட்கள் இருக்கிறது. அதிலும் ஆக குறிப்பிடத்தக்க ஒரு நாள் தான் யௌம் அரஃபா என்கிற துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள். அந்த நாளிலே நாம் இன்ஷா அல்லாஹ் நோன்பு நோற்க வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த நாளிலே நோன்பு நோற்பது என்பது கடந்த மற்றும் அடுத்து வரக்கூடிய 2 வருடத்திற்கு அது பரிகாரமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இதை தாண்டி இதை கடந்து இந்த நாள் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்திற்குரியது, இந்த நாள் எந்த அளவுக்கு சிறப்புக்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய சமயத்திலே யூத மனிதர் ஒருவன் உமரில்லாவிடத்தை வந்து, யா அமீர் அல் மூமினீன், அதாவது ஹலீஃபாக்கள் அப்படித்தான் அழைக்கப்படுவார்கள், அமீர் அல் மூமினீன் என்று தான் அழைக்கப்படுவார்கள். அந்த வசனத்தை நீங்கள் ஓதி வருகிறீர்கள், அந்த வசனம் எங்கள் மீது அருளப்பட்டிருக்கும் என்றால் அல்லது எங்கள் வேதத்திலே இருந்திருக்கும் என்றால் அந்த வசனம் அருளப்பட்ட அந்த நாளை நாங்கள் விழா நாளாக கொண்டாடத்தக்க ஒரு நாளாக பெருநாளாக நாங்கள் எடுத்திருப்போம் என்று அந்த யூத மனிதன் சொல்கிறான். உடனே உமரில் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், திருமுறை குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசுமே ஆக சிறந்த மனிதனுக்கு வழிகாட்டுதல்களையும் அருள்களையும் தரக்கூடிய வசனம்தான், நீ எந்த வசனத்தைப்பா சொல்கிற என்று உமரில் அவர்கள் கேட்கிற பொழுது அப்பொழுது அந்த யூத மனிதன் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி வ ரழியது லகும் இஸ்லாம தீனா, இன்றைய நாளோடு உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி கொடுத்து விட்டேன், என் அருள்கொடையை உங்கள் மீது நான் முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாமிய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பொருத்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு வசனம் இறக்கியிருக்கிறானே அல்லது உங்களுடைய வேதத்தில் இருக்கின்றதே அந்த வசனத்தை தான் நான் சொல்லுகிறேன் என்று அந்த யூத மனிதன் சொல்லுகிறான். உடனே உமர் இல்லா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், அந்த வசனத்தை பொறுத்த மட்டிலே அது எப்போது அருளப்பட்டது என்பது எனக்கு நன்றாக தெரியும். எப்போது அருளப்பட்டது தெரியுமா? அரஃபா நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பிரசங்கம் செய்யக்கூடிய அந்த நாளில் தான் அந்த வசனம் அருளப்பட்டது என்று உமர் இல்லா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அரஃபாவிற்காக ஜும்மா, ஒரு ஜும்மாவுடைய தினத்திலே மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள். அந்த தருணத்தில் தான், அந்த சமயத்தில் தான் அந்த வசனம் அருளப்பட்டது என்பதாக உமர் இல்லா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்போ அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த அரஃபாவுடைய நாள் என்பது எவ்வளவு மகத்துவத்திற்குரிய நாளாக இருக்கும் என்றையாவது யூதன் ஒரு முஸ்லிமையோ இஸ்லாத்தையோ பெருமைப்படுத்தி பேசி பார்க்க முடியுமா? இஸ்லாத்தை எவ்வளோ தான் ஆக சிறந்த உயர்ந்த காரியங்கள் இருந்தாலும்
இதுல அவன் என்ன செய்வான் அப்படின்னா எந்த விஷயத்தை கொண்டு இவங்களை வந்து இழிவுபடுத்த முடியாது. இதோ இவருடைய தூதுவர் நபியை பாருங்களேன், சின்ன வயசு புண்ண திருமணம் செஞ்சிருக்கிறாரு, தான் வளர்த்த மகனுடைய மனைவியையே என்ன செஞ்சிருக்கிறார், இவரு மறுமணம் செய்திருக்கிறார் பாருங்க என்று எதை சொல்லி இஸ்லாத்தின் மீதும் கலங்கத்தை ஏற்படுத்த முடியும், எதை சொல்லி முஸ்லீம்கள் மீது கலங்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று இப்படியே கங்கணம் கட்டி அலையக்கூடியவங்க தான் யூதர்கள். அந்த யூதர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த வசனத்தினுடைய தாக்கத்தை அவர்கள் உணர்ந்த காரணத்தினால் அவங்க சொல்றாங்க, இப்படி ஒரு வசனம் எங்க வேதத்துல இல்லாம போயிருச்ச, இப்படி ஒரு வசனம் நாங்க அருளப்படாம போயிட்டோமே, அப்படி எங்களிடம் எங்க வேதத்துல இருந்திருக்கும் என்றால் நாங்க அந்த நாளை கொண்டாடி இருப்போம், தூக்கி தலைமையில வச்சு அதை தாங்கி இருப்போம் என்பதான் என்ன செய்யறாங்க அவங்க சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த வசனம் அருளப்பட்ட அந்த நாள் தான் யோம் அரஃபா என்ற துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அரஃபா நாளில், இன்னும் அந்த அரஃபா தினத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, கைரு துஆ துஆவு யௌமி அரஃபா, துஆக்களிலேயே சிறந்த துஆ என்பது அரஃபா தினம் அன்று செய்யக்கூடிய துஆ தான். துவாக்களிலேயே சிறந்த துவா என்பது அரஃபா தினத்தை செய்யக்கூடிய துவா தான். மேல் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வகைரு மா குல்த அன வ நபியுன மின் கபி, நானும் சரி எனக்கு முந்தைய நபிமார்களும் சரி நாங்கள் கூறி வந்த துவாக்களிலேயே சிறந்த துவா என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். இந்த துவா இருக்குதல்லவா, இந்த திக்ரு இருக்குதல்லவா, இதுதான் நான் சொன்னதிலும் சரி எனக்கு முந்தைய அபிமார்கள் சொன்னதிலும் சரி ஆக சிறந்த துவா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அரஃபாவுடைய நாள் எப்படிப்பட்ட நாள், துவாக்களிலேயே சிறந்த துவா வந்து அரஃபாவுடைய நாளை செய்யக்கூடிய அந்த துவா தான். அப்படிப்பட்ட அந்த நாளில் துவாக்கள் சிறந்த துவாவை குறித்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். இந்த துவா என்பதுதான் ஆக சிறந்த துவாவாக இருக்கிறது, நான் சொன்னதிலும் சரி எனக்கு முந்தைய நபிமார்கள் சொன்னதிலும் சரி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார். ஆக இப்படியாக எந்த கோணத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் இந்த அரஃபாவுடைய முக்கியத்துவத்தை நாம் அங்கே உணர முடிகிறது. மேலும் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறாங்க, வெளிப்படுத்தி அல்லாஹ் சாட்சியம் பெற்ற நாளும் இந்த அரஃபாவுடைய நாள் தான் என்று இந்த அரஃபாவுடைய நாளுடைய சிறப்பு மகிமையை குறித்து பார்க்கிற பொழுது அவ்வளவு விஷயங்களும் அந்த நாளில் வந்து ஒன்று சேர்வதை பார்க்க முடிகிறது, அந்த நாளில் வந்து ஒன்று சேர்வதை பார்க்க முடிகிறது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு திருமறை குர்ஆனிலே வஷ்ஷஃபி வல் வத்ர் என்பதாக சொல்றாங்க. வஷ்ஷஃபி வல் வத்ர், இரட்டை படைப்பு சத்தியமாக ஒற்றை படைப்பு சத்தியமாக. இன்னும் கூடுதலாக ஒரு தகவல் சொல்ல வேண்டும் என்றால், இந்த வருடத்தில் அடைய இருக்கக்கூடிய
எப்படி நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க பாருங்க, இன்னி லா அத்ரி லஅல்லி லா ஹஜ்ஜ பாத ஹஜ்ஜதி ஹாதி, இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு மீண்டும் ஒரு ஹஜ்ஜை நான் செய்வேனா என்று எனக்கு தெரியல, இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு மீண்டும் ஒரு ஹஜ்ஜை நான் செய்வேனா என்று எனக்கு தெரியல, என்ன அர்த்தம், இதற்கு பிறகு நான் உயிரோடு இருப்பனா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் சொன்னாங்க. அந்த உரையை ஆரம்பித்தாங்க, உரையை ஆரம்பித்து அவர்கள் எங்களிடத்தை கேட்ட முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நிறைவேற்றினானோ அந்த அமானத்தை நீங்கள் சஹாபாக்களிலிருந்து மக்களிடத்தை இருந்து சாட்சியம் பெறுவதற்கு அல்லாஹ் எப்படி யோபா அல்ஃபாவை தேர்வு செய்தானோ அதே மாதிரி நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் யோபா அல்ஃபாவை தேர்வு செய்து மக்களிடம் சாட்சியம் பெற்றாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும், இதை நாம் புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு அவன் நம்பிதான் அமானத்து இருக்கிறது, நம்பியும் அமானத்து இருக்கிறது, நம்மளுடைய அமானத்தை நாம் நிறைவு செய்கிறோமா என்று யோசிக்க வேண்டிய தருணம் யோசிப்பதற்குண்டான நாள் அல்ஃபாவுடைய நாள். நான் நினைச்சிட்டு இருக்கோமா இல்லையா, நான் எல்லாரும் சரியா செஞ்சுட்டேன், என் பெற்றோர் செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன், என் பிள்ளைகள் செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன், என் மனைவி செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன் என்று நாம நம்ம நினைச்சிருக்கோமா இல்லையா, ஒரு முறை கேட்டு பார்ப்போம், ஒரு முறை கேட்டு பார்ப்போமே மனைவி இடத்துல, அம்மா உங்களுக்கு நான் நீதமா நடந்திருக்கிறனா, உனக்கு செய்ய வேண்டிய ஹக்கு நான் சரியான செஞ்சிருக்கிறனா என்று மனம் விட்டு கேட்டு பார்ப்போமே. ஆனால் அதுக்கு சித்தம் இருந்து கொஞ்சம் இறங்கி வருவோமே, நாம அந்த சிந்தனையோட இருக்கிற பொழுது அவங்க எதையும் வாங்கி வந்து பேச மாட்டாங்க, எதையும் வாங்கி வந்து பேச மாட்டாங்க, கொஞ்சம் மனம் விட்டு பேசி பார்ப்போமே. ரசூலுல்லாஹி கேட்டாங்களே, நான் நிறைவேற்றி விட்டேனா, நான் எதுவும் குறைச்சிட்டா, உலகத்தையே சொல்லுங்க, அதுக்கு என்னவோ அதுவும் பரிசீலிக்கலாம், மறுபடியும் நல்லா வருது மாட்டி விட்டாரு. அந்த பயம் நமக்கு வருதா, ரசூலுக்கு வந்த அந்த பயம், நபிகள் அவர்களுக்கு அந்த வந்த பயம், இவ என்ன என்ன கேட்க முடியும், எனக்கு பிறகு ஒருவரை ஒருவர் தொழில்
ஒரு மாசம் லாக்டவுனுக்கு ரெண்டு மாசம் லாக்டவுனுக்கு நாம வியாபாரத்துக்கு போச்சு, கஷ்டப்பட்டு போயிட்டாங்க, தொழில் முடங்கி
வாசுதாவான அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்.